أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته இந்த வீடியோல நாங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். எங்கட உள்ளத்துல பதிலால் இதுவரைக்குமே கிடைக்கப்படாத அதிகமான கேள்விகள் இந்திக்கும். அப்படியான ஒரு கேள்வி தான் இந்த சூனியம். சூனியம்டா என்ன? உண்மையிலே அப்படி ஒண்டிக்குதா, இல்லாட்டி சும்மா மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறாளா? சூனியம் எப்படி பலிக்குது? சூனியம் செய்யப்பட்ட ஒருத்தருக்கு சூனியத்தை வெட்ட எழுமா என்று பல கேள்விகள் இருக்கும். இந்த வீடியோவை மிச்சம் கவனமாக பாருங்க. இந்த கேள்விகளுக்கான பதில் இந்த வீடியோவில் இருக்குது. இன்றைக்கு மட்டும் இல்லை, உலகம் படைக்கப்பட்டு இந்த பூமியில மனுஷர்கள் வாழ ஆரம்பித்த காலத்திலேருந்தே இந்த பொறாமை என்ற கெட்ட பண்பு மனுஷர்களோட உள்ளத்துல ஆழமா பதிஞ்ச ஒரு விஷயம்தான். இதனால தான் தன்ட சொந்த சகோதரனையே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவனோட மகன் காபில் கொன்றொழிச்சாரு. எனவே மனிதன் பிறர் மீது வச்சிருக்கிற பொறாமைகள் ஏதோ ஒரு வழியில வெளிக்காட்டி கொண்டு தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறான். அந்த பொறாமையை நேரடியாகவும் காட்டுறான், மறைமுகமாகவும் காட்டுறான். அப்படி மறைமுகமாக காட்டுறதுல மிக மோசமான ஒரு வழிமுறை தான் இந்த சூனியம். சூனியம்டா என்ன? சூனியம்டா என்னண்டா? ஒரு மனுஷண்ட மனசை குழப்புற ஒரு கலை தான் இந்த சூனியம். மனுஷண்ட மனநிலையில இல்லாட்டி உடல் நிலையில பாதிப்பு ஏற்படுத்தி அவனை முடக்கிறது தான் இந்த சூனியம். சூனியம் சம்பந்தமா நாங்க கொஞ்சம் டீப்பா பாக்குற டைம் இதுல நிறைய கோட்வேட்ஸ் இல்லாட்டி நிறைய வார்த்தைகளை வந்து நாங்க கேள்விப்பட்டிருப்போம். அதாவது பில்லி சூனியம், வசியம், ஏவல், வைப்பு, மனோவசியம், செய்வின இப்படின்னு சொல்லி அதிகமான கோட்வேட்ஸ் வந்து நாங்க கேள்விப்பட்டிருப்போம். அதுல முதலாவது விஷயம் தான் பில்லி. பில்லின்னு சொன்னா என்னன்னு பார்த்தா, ஒரு மனுஷனை அவன் வளமையான செயற்பாடுகள்ல இந்த குழப்பி அவன் எண்ணம் செயல் சிந்தனை எல்லாத்தையுமே எங்கட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அவனை நாங்க விரும்புறபடி அவன் ஆட்டு விக்கிற ஒரு முறை தான் பில்லி. அடுத்தது வசியம். அதாவது வசியம்னு சொன்னா என்னான்னு பார்த்தா, நாங்க விரும்புற இல்லாட்டி விரும்பாத ஒருத்தர முழுசா எங்கட கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறதுக்கு நாங்க செய்யற ஒரு விஷயம் தான் இந்த வசியம். இது ஆண்கள் பெண்களையும் பெண்கள் ஆண்களையும் தம் வசப்படுத்திக் கொள்றதுக்காக இதை மிச்சம் செய்யறாங்க. அடுத்த விஷயம் என்னண்டா? ஏவல். இது என்னண்டா? ஒரு மனுஷன் செய்யறதுக்கு விரும்பாத இல்லாட்டி உடன்படாத ஒரு காரியத்தை அவனுக்கு செய்யும்படி ஏவுறது. சிலர் இதுக்கு இன்னொரு விளக்கமும் சொல்றாங்க. எப்படின்னா, ஜின்களையும் ஆவிகளையும் ஒரு மனுஷனுக்கு எதிராக ஏவி விடுறது. அடுத்த விஷயம் என்னண்டா? செய்வின. தனக்கு விருப்பம் இல்லாத ஒருத்தர் எல்லா வழிகளிலையும் கெட்டு அழிஞ்சு போகணும்னு சொல்லி செய்யற வேலை உண்டு தான் இந்த செய்வின. இதுல இன்னொரு விஷயமும் இருக்குது. அது என்னண்டா? வைப்புன்னு சொல்லி சொல்றாங்க. இதுவும் வந்து செய்வினைய போல உண்டு தான். சில மந்திரங்களை சொல்லி ஒருத்தர் இருக்கிற இடத்துல அவருக்கே தெரியாம சில பொருட்களை வச்சு அவருக்கு கெடுதல் செய்யறது தான் இந்த வைப்புன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து இன்னொரு விஷயம், மனோவசியம். ஒரு மனுஷண்ட மனசை முழுமையா ஒரு விஷயத்துக்கு அடிமையாக்குறது தான் மனோவசியம். இது போல இன்னும் பல பேர்களில் இந்த சூனியம் என்றது அழைக்கப்பட்டு வருது. சரி, இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். இந்த சூனியம் பத்தி இஸ்லாத்துல கண்ணோட்டம் என்ன, இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த சூனியம் பத்தி என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தா, இந்த சூனியம் ஈக்குதா இல்லையான்ற விஷயத்துல அறிஞர்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடுகள் ஈக்குது. அதாவது ஒரு சிலர் சொல்றாங்க சூனியம் ரோண்டு ஈக்குதுன்னு சொல்லி, இன்னும் சிலர் சொல்றாங்க சூனியம் ரோண்டு இல்ல, அது வெறும் கண்கட்டி வித்த மிருகங்கள் பறவைகள் மிக பிரமாண்டமான ஒரு ஆட்சியே கொடுத்திருந்தான். அவங்களுக்கு புறவு வந்த யூதர்கள் என்ன செஞ்சாங்கண்டா, சுலைமான் நபி சூனியம் தெரிஞ்ச ஒரு ஆள், அதனால தான் இவருக்கு இவ்வளவு பிரமாண்டமான ஒரு ஆட்சியை நடத்தியலுமா இருந்துச்சு. அவருக்கு தெரிஞ்ச சூனியம் சம்பந்தமான புத்தகங்களையும் சுவடுகளையும் அவருடைய சிம்மாசனத்துக்கு கீழே தான் ஒழிச்சு வச்சுக்கிறாரு என்று சைத்தான் ஒரு வதந்தியை அவங்களுக்கு மத்தியில பரப்பி விட்டுட்டான். இதைத்தான் அல்லாஹ் அல் குர்ஆன்ல சூரத்துல் பக்கரா 102வது வசனத்துல சொல்றான். சுலைமான் நிராகரிக்கவில்லை, மாறாக சைத்தான்கள் தான் நிராகரித்து மனிதர்களுக்கு சூனியத்தையும் கற்றுக் கொடுத்தனர். அப்பதான் அல்லாஹ் ரெண்டு மலக்குமார்களான ஹாரூத் மாரூத் என்ற மலக்குமார்களை அனுப்புறான் இந்த சூனியத்திட பாரதூரத்தை விளங்கப்படுத்துறதுக்காக. அல்லாஹ் சொல்றான், இன்னமா நஹ்னு ஃபித்னதுன் ஃபலா தக்ஃபுர்.
அந்த நேரம் அந்த ரெண்டு மலக்குமார்களும் அந்த மக்கள் கிட்ட வந்து சொல்றாங்க, நாங்க உங்ககிட்ட ஒரு சோதனையாகத்தான் வந்திருக்கிறோம். இந்த சூனியத்தை நீங்க கற்றுக்கொள்றதன் மூலமாக நீங்கள் நிராகரித்தவர்களாக ஆகிவிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு பிறகு ஃபயத்அல்லமூன மின்ஹுமா மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வஸௌஜி, அதாவது அந்த ரெண்டு மலக்குமார்கள்ட்ட மீந்து கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில எப்படி பிளவு உண்டு பண்றன்ற சூனியத்தை வந்து கற்றுக்கொண்டாங்க. சரி, இப்ப நாங்க அறிஞர்களோட கருத்துக்களை பார்த்தோம்னு சொன்னா, சூனியம்ன்றது உண்மை, அது பலிக்கும்னு சொல்ற ஆட்கள் சொல்ற முதலாவது ஆதாரம் என்னன்னா, மூசா நபியோட காலத்துல ஃபிர்அவுன் சூனியக்காரர்களை கூட்டிட்டு வந்து தடிகளை பாம்புகளாக மாத்தின விஷயம் குர்ஆன்ல தெளிவா வந்திக்குதுன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ரெண்டாவது, நாங்க முத பார்த்த சூரத்துல் பக்கராட 102வது வசனத்தையும் ஆதாரமாக காட்டுறாங்க. இதெல்லாம் வந்து சூனியம்ன்றது ஒண்டிக்குது, அது உண்மை அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க முன்வைக்கிற ஆதாரம் இது. மூணாவது விஷயம் என்னண்டா, சூரத்துல் ஃபலக்ட 4வது வசனம், அதாவது ஒமின் ஷர்ரின் நஃபாசாத்தி ஃபில் உக்கத், முடிச்சுக்களின் மந்திரிச்சு ஊதும் பெண்களின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்ற இந்த வசனம். அடுத்தது அவங்க காட்டுற 4வது ஆதாரம் தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே சூனியம் செய்யப்பட்டுச்சு, இது புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள்லேயே ஆதாரபூர்வமாக வந்திக்குது. அதாவது புகாரில 5763வது ஹதீஸ் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, லபீத் இப்னு அஸம்ன்ற யூதன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனியம் செய்கிறான். இந்த விஷயத்தை அல்லாஹ் ரெண்டு மலக்குமார்கள் அனுப்பி அறிவிச்சு கொடுக்கிறான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. அந்த சூனிய பொருட்கள் பனு சுரை குலத்தாரின் தர்வான் என்னும் கிணற்றில் ஈந்ததாக அந்த ஹதீஸ்ல எங்களுக்கு அறிய முடியுமா இது. ஆகவே சூனியம்ன்றது உண்மை, அது பலிக்கும், அதை மறுக்க இயலான்னு சொல்லி சொல்றாக்கள் இந்த ஆதாரங்களை வந்து முன்வைக்கிறாங்க. அடுத்தது, சூனியம்ன்ற ஒன்று இல்லை, அது ஒரு மாயை, அது ஒரு கண்கட்டி வித்தை தான் அப்படின்னு சொல்ற ஆக்களோட வாதங்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, அவன் முன்வைக்கிற ஆதாரங்கள்ல முதலாவது என்னண்டா, சூரா தாஹாட 66வது வசனத்துல அல்லாஹ் மூசா நபி பற்றியும் சூனியக்காரர்கள் பத்தியும் சொல்ற நேரம், யுஹையலு இலைஹி மின் சிஹரிஹிம் அன்னஹா தஸ்ஆ, அவர்களுடைய கயிறுகளும் தடிகளும் அவர்களின் சூனியத்தால் பாம்புகள் போல நெளிந்தோடுவது போன்று அவருக்கு தோன்றியது. அதபோல சூரத்துல் ஆராஃப்ட 116வது வசனத்துல, ஃபலம்மா அல்கௌ ஸஹரு அயுனன் நாஸி வஸ்தர்ஹபூஹும், மக்களின் கண்களை மயக்கி அவர்களே பயமுறுத்தினார்கள். ஆகவே அந்த ஃபிரௌண்ட சூனியக்காரர்கள் இப்படி ஆட்களோட கண்களை கட்டி அவங்களோட தடிகளை பாம்புகளாக மாத்தின டைம், அல்லாஹ் உண்மையாவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட தடியை பாம்பாக மாத்தினான். அப்ப அந்த சூனியக்காரர்களுக்கு விளங்கிச்சு, மூசா உண்மையான ஒரு நபி தான், அவரும் எங்களை போல சூனியக்காரராக இருந்திருந்தா எங்களை போல தான் அவரும் கண்கட்டி வித்த செஞ்சிக்கணும், ஆனா அவர் அப்படி செய்யல, உண்மையாகவே அவரோட தடி பாம்பாக மாறுச்சு என்று சொல்லி, ஃபவுல்கியஸ் ஸஹரது சுஜ்ஜதன் காலு ஆமன்னா பி ரப்பி ஹாரூன வ மூசா, அதாவது அந்த சூனியக்காரர்கள் எல்லாருமே வந்து சஜிதால விழுறாங்க, விழுந்துட்டு சொல்றாங்க, நாங்க ஹாரூண்டையும் மூசாடையும் ரப்ப ஈமான் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சூனியத்தை மறுக்கிறாக்கள்கிட்ட ரெண்டாவது வாதம் என்னண்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனியம் பழிச்சிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏனென்றா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டதாக வந்துள்ள ஹதீஸ்ல, யுஹையலு இலைஹி அன்னஹு கான யஃஅலு ஷைஅ வமா ஃபஅலஹு, அதாவது அவங்க ஒரு விஷயத்தை செஞ்சே இயக்க மாட்டாங்க, ஆனா செஞ்சதாக கற்பனை செஞ்சு கொள்வாங்களாம். இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நடந்திக்க சான்ஸ் இல்லை. அப்படியே இந்த ஹதீஸ்ல மாதிரி நடந்திருந்தா அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வகையிலேயே சந்தேகம் காண வேண்டிய நிலைமை வந்துடும் என்று சொல்லி, இந்த ஹதீஸ் ராவிகள் ஏதோ தவறு விட்டுக்கிறதுக்கு சான்ஸ் இதுன்னு சொல்லி இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. ஆகவே இந்த சூனியம் தொடர்பாக ஆழமா படிச்சு பாக்குற டைம், சூனியம் ரொண்டு ஈக்குது, ஆனா அது அல்லாட நாட்டம் இல்லாம பலிக்காது. அதே போல அந்த சூனியத்துக்கு புதுசா எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தலாம், அதே மாதிரி புதிய நோய்களையும் ஏற்படுத்தலாம், ஆனா நோய் போல ஒரு பிரம்மையை ஏற்படுத்தலும். சரி, இப்ப நாங்க அடுத்த விஷயத்துக்கு வருவோம், சூனியம் எப்படி பலிக்குது. அறிஞர்கள் இந்த சூனியம் மூணு முறைகள்ல பலிக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. முதலாவது முறை என்னண்டா, சூழ்ச்சி தந்திரம் மந்திரம் கண்கட்டி வித்தை போன்ற விஷயங்களால இந்த சூனியம் வந்து பலிக்குது. ரெண்டாவது விஷயம் என்னண்டா, சூனியக்காரன் ஏற்படுத்துகிற ஒரு மனத்தாக்கம், அதாவது ஒரு மனுஷனுக்கு இயல்பாகவே சில அமானுஷ்ய சக்திகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. மனுஷன் தன்ட உடல் தேவைகளை குறைச்சி கொண்டு தனது ஆன்மாவை மிகைப்படுத்துகிற நேரம் இந்த மாதிரியான அற்புதங்கள் வந்து நிகழ்த்த முடியும். உதாரணத்துக்கு டெலிபதி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தூரத்தில் இருக்கிற ஒரு மனுஷருக்கு எண்ணங்களாலையும் சிந்தனைகளாலையும்
எங்களோட செய்திகளை வந்து அவங்களோட பரிமாறிக்கொள்றது. ரெண்டாவது ஹிப்னோட்டிசம், ஒருவரோட ஆள் மனசில் உள்ளது எல்லாத்தையுமே வந்து அவங்கள தூங்க வச்சு அவங்கள்ட்டேருந்து எல்லாத்தையுமே வெளியெடுக்கணும். இது போல் நிறைய இருக்குது. இது எல்லாமே வந்து மனுஷன் தன் ஆன்மாவை பலப்படுத்தி கொள்கிற டைம் செய்ய இயலும் அவர விஷயங்கள் தான். இதை மனுஷன் தவறாக யூஸ் பண்ணுறான். மூணாவது முறை என்னண்டா, சூன்யக்காரன் என்ன செய்கிறான்டா, சில மருந்துகளையும் ரசாயன பதார்த்தங்களையும் நஞ்சுகளையும் மிக நுணுக்கமான முறையில் கலந்து குறிப்பிட்ட சிலருக்கு குடிக்க வைக்கிறதால இது போன்ற பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துகிறான். சரி, இப்போ நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இஸ்லாத்தில் சூனியம் எப்படிப்பட்ட பாவம்? ஒமா கஃபர சுலைமானு ஒலாக்கின்ன ஷயாத்தின கஃபரு, அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நிராகரிக்கல, ஷைத்தான்கள் தான் நிராகரித்தாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து இந்த வசனம் குறிப்பிடுது. இந்த வசனப்படி சூனியம் செய்கிறது ஒரு குஃபர், பெரும் பாவம். ரெண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, புகாரில வர ஹதீஸ், இஜ்தனிபு சபஅல் மூபிகாத், ஏழு பெரும் பாவங்களை தவிர்ந்து கொள்ளுங்கள். அஷ்ஷிர்கு பில்லா, அல்லாஹ்க்கு இணை வைக்கிறது. ரெண்டாவது, அஸ்ஸிஹர், சூனியம். இந்த ஹதீஸில் ஷிர்க்குக்கு அடுத்தபடியாக சூனியத்தை சொல்லியிருக்கிறாங்க. மூணாவது விஷயம், லா யதுகுல் ஜன்னத முத்மினுல் ஹம்ரி வலா முஃமினி பிஸ்ஸிஹரின் வலா காதியர் ரஹீம், அதாவது விடாமல் தொடர்ந்து குடியிலே மூழ்கிக்கிறாலும் சூனியத்தை நம்புறவரும் குடும்ப உறவுகளை துண்டிச்சு வாழ்றவரும் சொர்க்கத்துக்கு நுழைய மாட்டார் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த ஹதீஸின் படி சூனியத்தை நம்புறதுண்டா என்ன? ஒரு மனுஷன் எனக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்குது, அதுக்கு வைத்தியம் செய்யணும்னு சொல்லி நம்புறதுல பிழை இல்லை. எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற சூனியம் அல்லாட நாட்டம் இல்லாமல் பழிக்காது என்ற நம்பிக்கை இல்லாமல் அல்லாவை மறந்து சூனியத்தை நம்புறது தான் இதில் சொல்லப்பட்ட நம்பிக்கை. அடுத்த விஷயம் தான், சூனியம் பழிக்காமிக்க நாங்கள் என்ன செய்யணும்? அதுக்கு எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமான வழிமுறைகளை வந்து கற்று தந்திக்கிறாங்க. அதில் முதலாவது தான் ஓதி பார்க்கறது, அதாவது முஅவ்விதத்தான்னு சொல்கிற சூரத்துல் ஃபலக் மற்றும் சூரத்துல் நாஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோயில் இருக்கிற டைம் இந்த சூறாக்களை வந்து எப்பயுமே ஓதி அவங்களோட மேலில் ஊதிக்கொள்வாங்களாம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, சூரத்துல் பக்கராவை ஃபுல்லாக ஓதுறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்கள் வீடுகளை மையவாடிகளாக மாற்றி விடாதீர்கள், சூரத்துல் பக்கராவை ஓதும் வீட்டிலிருந்து ஷைத்தான் ஓடிவிடுகிறான். இது முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். மூணாவது விஷயம், ஆயத்துல் குர்சியை ஓதுறேன். இரவில் தூங்க போகிறதுக்கு முத ஆயத்துல் குர்சியை ஓதினா இரண்டு மலக்குமார்கள் எங்களை பாதுகாப்பாங்க. இன்னும் முக்கியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொன்னாங்க, யார் ஏழு அஜ்வா ஈச்சப்பழங்களை ஒவ்வொரு நாள் காலையிலையும் சாப்பிடுவாரோ அன்றைய நாள் அவரை விஷமோ சூனியமோ தீண்டாது. இது புகாரில 5779வது ஹதீஸாக வந்திக்குது. சரி, லாஸ்ட்டாக உங்களுக்கு இன்னொரு பெரிய சந்தேகம் கேளும். சூனியம் பெரும் பாவம், சரி, அதை செய்யக்கூடாது அதுவும் சரி, அது பழிக்காமிக்க துவாக்கள் வழிமுறைகள் இருக்குது அதுவும் சரி, ஆனால் இப்போ யார் சரி சூனியத்தால் பாதிக்கப்பட்டுட்டா அதை எப்படி சுகமாக்குற, அதை வெட்டேலுமா என்று சொல்லி கேட்கலும். அது நியாயமான கேள்வி தான். இதை கவனமாக கேட்டுக்கோங்க. இப்போ ஒருத்தருக்கு கடுமையான பசியாகிக்குது, அந்த டைம் அவருக்கு ஹலாலான முறையில் உழைச்சி சாப்பிடவும் மேலும், இல்லாட்டி இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட பன்றி இறைச்சியை சாப்பிடவும் மேலும். எதை திண்டாலும் பசி போகும், ஆனால் வழிமுறையில் வித்தியாசம் இருக்குது. அதே போல தான் சூனியம் வெற்ற நிறைய வழிமுறைகள் இருக்குது. கட்டடியான்கிட்டையும் போகலாம், ஆனால் அவங்க இஸ்லாத்துக்கு முரணான மந்திரங்கள் சொல்கிறதால சூனியம் வெட்டுப்படும், ஆனால் நாம் பாவிகளாக மாறிடுவோம். அதே அல் குர்ஆன் ஹதீஸ் வசனங்களை ஓதி வெற்றது ஆகுமானது. உண்மையிலே இந்த சூனியம்ன்றது ஒரு ஆழமான விஷயம். இந்த விஷயத்தில் அதிகமான ஆக்கள் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளையும் மேலும், அதிகமான ஆக்கள் இதை மறுக்கவும் மேலும். நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் மறுக்கணும்னு சொல்லி நான் சொல்ல வரல, இப்படியெல்லாம் விஷயம் ஈக்குது அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். நான் படித்த சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டேன், அவ்வளோதான். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு இதை போல சுவாரஸ்யமான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.